அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ரொம்பவே சுவாரஸ்யமான பல விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போன ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள புதிய பொருளால் 2023 ஆண்டை தீர்மானிக்கும் விதமாக தான் பார்க்கப்படுது. திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு. இந்த கோவிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பெரும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக தான் கருதப்படுது. இந்த கோவிலில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அவ்வப்போது ஒவ்வொரு பொருள் பக்தர்கள் வழிபடும் வழக்கில் உள்ளது. இந்த கோவிலில் அருள்வாளிக்கும் முருகன் பக்தர்களின் கனவில் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை சுட்டி காட்டுவார் என்றும் அது குறித்து அந்த பக்தர் கோவில் நிர்வாகத்தில் தெரிவிக்கப்பட்டு அந்த பொருள் அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுமாம். அதையடுத்து அந்த நபர் கூறும் தகவல் உண்மையா என்று கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அவரிடம் பூ போட்டு பார்த்து உத்தரவு பெறுகிறது. இதன் பிறகு அந்த பொருள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜையும் நடத்தப்படுகிறதாம். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்க வேண்டிய அடுத்த பொருள் குறித்து வேறு ஒருவருடைய கனவில் வந்து முருகன் சொல்லும் வரை அந்த பொருள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலேயே இருக்குமாம். அதே சமயம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் எந்தவித பொருளுக்கும் கால நிர்ணயம் எதுவும் கிடையாது என பக்தர்கள் மற்றும் கோவில் சார்பில் கூறப்படுகின்றனர். இதன்படி கடந்த நவம்பர் மாதம் உத்தரவு பெட்டியில் இளநீர் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தது. இவ்வாறு ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது. முந்தைய காலங்களில் துப்பாக்கி தோட்டா வைத்து பூஜிக்கப்பட்டும் போது காரில் போர் ஏற்பட்டு அதில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது என்றும், மண் வைத்து பூஜிக்கப்படும் போது ரியல் எஸ்டேட் தொழிலில் சுட்டுப்பிடித்து நிலத்தின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்ததாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றாங்க. இந்நிலையில் தற்போது பெண் பக்தர் ஒருவருக்கு கனவில் வந்து முருகப்பெருமான் கூறிய உத்தரவின்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டி பூஜை பொருள் மாற்றப்பட்டு ஒரு பிடி நெற்கதிர் வைக்கப்பட்டுள்ளது. தாக்கம் வரும் நாட்களில் தெரியும் என்றும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றாங்க. ஏற்கனவே பொங்கல் பண்டிகை நாளில் அறுவடை செய்த நெற்கதிர்கள் இருந்து புதிய அரிசி எடுத்து பொங்கல் வைத்து கொண்டாடுவது வழக்கமாக தான் உள்ளது. இந்த நிலையில் புத்தாண்டு பிறந்து பொங்கல் பண்டிகை தொடங்கியுள்ள நிலையில நெற்கதிர்கள் வைக்க ஆண்டவன் உத்தரவு அளித்துள்ளது. செழித்து நாடு வளம் பெறும் என்பதை சிவன்மலை ஆண்டவன் சுட்டிக்காட்டுவதாக பெரிதும் நம்பப்படுகிறது. இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தை அடுத்து அருகிலுள்ள சிவன்மலையில் அமைந்துள்ளது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவிலாகும். மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் தருகிறார். பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாகும். பால் வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டுள்ள நல்லமங்கை உடவணேஸ்வரன் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமியாவார். மலைச்சாரலில் திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும், சிவன் திருபுரத்தை அழைக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறுபகுதியே சிவன்மலை எனப்படுகிறது. பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும், வள்ளிமலைக்கு சென்ற வள்ளியை மனமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடியேறியதாகவும் தல வரலாறு கூறுகிறது. அதனால்தான் இத்தலத்தில் முருகன் சுப்பிரமணியாக வள்ளியுடன் காட்சி தருகிறார். சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவனின் உத்தரவு பெட்டியாகும். மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணம் மூர்த்தி என்றும் பெயர் உண்டு. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து தனக்கு இன்னா பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவாராம். அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டு உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுமாம். இன்னொரு பக்தர்களின் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரை பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களிடம் பார்வையில் வைக்கப்பட்டு பூஜையும் செய்யப்படுகின்றனர். திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்குமாம். அற்புத தலமாக தான் இந்த கோவில் பார்க்கப்படுகிறது. பக்ர சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாமாம். மட்டுமல்லாமல் காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்ற ஐதீகமும் உள்ளது.
உள்ளது. மற்ற திருத்தலங்களில் போன்றவை இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே, மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கே. நவகிரகங்களில் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றனர். அணையாத தீபம் எரிந்து கொண்டுள்ளது சிறப்பாகும். திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசிப்பதும் சூரிய நாராயணன் கோவில் சென்று சூரியன் வழிபடுவதும் ஏற்படும் சிறப்பும் இங்கு அதிகமாக கிடைக்குமாம். சிவன்மலை மீதுள்ள கோவிலை நடைப்பயணமாக அடைய 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் மூலம் கோயிலுக்கு செல்ல தனிப்பாதையும் இருக்கு. கோயில் நிர்வாகத்தால் மலை மீதுள்ள கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. தனியார் வாகனங்களிலும் நம் இந்த கோவிலுக்கு போகலாம். சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தனது விருப்பமான தெய்வமான முருகப்பெருமானை திருக்கோயிலில் எழுப்பி வழிபட்டாராம். அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என்றும் அழைக்கப்பட்டதாம். மலைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்களுக்கு ஓய்வெடுக்க பல கற்பந்தல்களும் அமைக்கப்பட்டுள்ளன. சிவன்மலை கோயிலுக்கு வெளியே தீபத்தூண் உள்ளது. அத்தீபத்தூணில் அடிப்புறத்தில் விநாயகர், சூலம், மயில் மற்றும் தண்டவாணி வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் உள்ளே தெற்கு பிராகாரத்தில் கைலாசநாதர், ஞானாம்பிகை சன்னதிகளும் முகமாக பார்த்தபடி உள்ளனர். மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும், வடமேற்கில் தண்டவாணியும், கருவறையின் வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தியும், துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரரும் இருக்காங்க. சனி பகவானுக்கு தனி சன்னதியும், அதை தவிர நவகிரகங்கள் சன்னதியும், அடுத்து பைரவர் சன்னதியும் அமைந்துள்ளது. வீடியோ பதிவில் நாம் உத்தரவு பெட்டி சிவன்மலையை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சாக பாருங்கள். நீங்கள் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை இப்போ தான் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவன்மலை உத்தரவு பெட்டியின் வரலாறு சிவமலைக்கு குருவாஞ்சி பாடல்களில் கூட இடம்பெற்றுள்ளதாம். மலையில் இன்று ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றாங்க. புண்ணியம் செய்தோர் கண்களில் அவ்வப்போது சில சித்தர்களும் புலப்படுவாங்களாம். முருகரின் பக்தியான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியும் காசி செல்ல வசதி இல்லாததால் மனம் வருந்த பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இத்தலத்திற்கே வரவழைத்தாராம். சிறப்பு, மலையை சுற்றிலும் அட்டத்துர்க்கை இருப்பதாகவும் கூறுவர். ஆலாம்படி, மனசாட்சி, பாம்பினி, அங்காள பரமேஸ்வரி, காங்கயம், ஆயி அம்மன், பாலுபுரி அம்மன், தங்கம்மன், ஆத்தனூர் அம்மன், காளியம்மன், செல்லாயி அம்மன் என்று 8 அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள 8 இடங்களுக்கும் கூறினர். இடங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றனர். சிவன்மலை உத்தரவு பெட்டியில் திருவிழாக்கள் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாக்கம், மாசிமகம், பங்குனி, உத்தரம் போன்ற விழாக்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகவும் சிறப்பாகவும் நடைபெறுமாம். தவம் செய்த சிவவாக்கியர் இங்குள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு இங்குள்ள சுரங்கப்பாதை வழியாக பழனி சென்றார் எனவும் கூறப்படுமாம். தன் என்ற அரசன் தீராத நோயால் அவதிப்பட்டார். பல மருந்துகள் உட்கொண்டும் பலன் கிடைக்கவில்லையாம். அதனால் கௌதாமாகரி முனிவரிடம் சென்று முசுகுந்தன் தன் உடல் உபபாதையை தீர்க்கும்படி வேண்டினார். இதற்கு அவர் சிவன்மலை முருகனை வணங்கினால் உன் வியாதி நீங்கும் என்று சொன்னாராம் அந்த முனிவர். அந்த முனிவர் கூறியது போல முசுகுந்தன் சிவன்மலை முருகனை தரிசித்த பின் முசுகுந்தனை வதைத்த நோய் விலகியது அப்படியும் புராண கதைகள் சொல்லப்படுது. மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதற்கு முன் ஏற்களப்பு, தங்கம், ரூபாய் நோட்டு, துப்பாக்கி, மண், ஆற்று மணல், தண்ணீர், உப்பு, பூமாலை, துளசி உட்பட 100 மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. துப்பாக்கி தோட்டாக்கள் வைத்து பூஜை செய்யும் போது இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டதாம். மற்றொரு முறை மண் வைத்து வழிபட்ட போது குஜராத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டு பேரழிவு உருவானதாம். மஞ்சள் வைத்து பூஜை செய்தபோது தங்கம் போல மஞ்சள் விலை உயர்ந்ததாம். தண்ணீரை வைத்து பூஜை செய்யும் போது சுனாமி ஏற்பட்டது. பின்னர் ஒரு முறை நீர் வைத்து வழிபட்ட போதுதான் கேதார்நாத்தில் வெள்ளமும் ஏற்பட்டதாம். கடந்த 2017 ஜனவரி மாதம் இரும்பு சங்கிலி உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்பட்டது. இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்பட்டதால் சட்டத்தை மீறுவோருக்கு குற்றம் செய்பவர்களுக்கும் காப்பு கிடைத்தது நிச்சயம் என்று கூறப்படுகிறது.
நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வச்சாங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் வச்சு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றிய முழு தகவலும் நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு சிவன் மலையை பற்றி என்னென்ன தகவல் தெரியும் அப்படின்றத பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.